அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, வாரத்தினுடைய மூன்றாம் நாளின் காலை வேளை இது. இன்றைக்கு பகுதி ஒன்பதை நாம் தியானிக்கத்தக்கதாக காலை தியானத்தில் கர்த்தர் தந்திருக்கிற இந்த பெரிதான கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்கள் ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தங்கி இருக்கத்தக்கதாக உங்களுக்காக ஜெபித்து கொள்கிறேன். இந்த நாளின் இந்த காலை தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய நம்பிக்கையின் கீதங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாட்டு புத்தகத்தில் விசேஷமாக 122வது பாடல், அதில் அந்த நடு பாடு திருமறை திருப்பாடல்களில் 122வது பாடல், நெஞ்சினிலே விசாரம் பெறுகையில் என்ற பாடலே நாம் இந்த வேளையில் பாடத்தக்கதாக. நெஞ்சினிலே விசாரம் பெறுகையில் ஆறுதல் தந்திடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர், துக்கத்தினாலே கண்ணீர் பெருகையில் நம்பிக்கை நல்கிடுமே, இயேசுவே நல்வழி காட்டிடுமே, இயேசுவே நல்வழி காட்டிடுமே, நெஞ்சினிலே விசாரம் பெருகையில் ஆறுதல் தந்திடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர். பாலைவனமான வாழ்க்கையிலே நீர் சோலைவனோ வைத்தீர், எனக்கு சோலைவனோ வைத்தீர், பாறுப்பழுவையும் பாலமாய் மாற்றி பாடங்கள் கற்று தந்தீர், இயேசுவே பாத்திரமாய் வடித்தீர், இயேசுவே பாத்திரமாய் வடித்தீர், நெஞ்சினிலே விசாரம் பெருகையில் ஆறுதல் தந்திடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வாரத்தின் மூன்றாம் நாளின் காலை வேளையில் இன்றைய தேவ வார்த்தை என்ற தலைப்பில் நாங்கள் காலை தியானங்களை ஏறெடுக்கத்தக்கதாக நீர் செய்து வருகிற உம்முடைய மாபெரும் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளின் தேவ ஆண்டவரே, இந்த நாளினுடைய இந்த தியானத்தோடு கூட தேவ பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்து தாரும் ஆண்டவரே, பேச போகிற வார்த்தைகளினாலே எங்கள் மனங்கள் தொடப்படத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்து தாரும் இந்த நாளுடைய தியானத்தை எங்களை தாழ்த்துகிறோம் உடைய பாதபடியில் இயேசுவின் இன்ப நோமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவ, ஆமேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தியானத்தினுடைய 9வது நாள் தியானம் என்று வாரத்தினுடைய 3வது நாள் இது. நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு என்ன என்று சொன்னால், புத்தியீனமாய் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு மைய வசனமாக மைய கருத்தாக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வெளிப்பட்டின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இந்த திருச்சபைக்கு கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த ஒரு சமயத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆப்பிரிக்காவிற்கு அழைக்கப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்டு மாபெரும் ஊழியத்தை செய்து அந்த தேசத்தில் அந்த மக்களுடைய மனந்திரும்புதலுக்காகவும், இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிரிக்க தேசத்தினுடைய கண்டத்தின் வரைபடத்தையே யார் வரைந்தது என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய மிஷினரி தான்.
அவளையெல்லாம் கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த கண்டத்தை வெளிச்சத்திற்குள்ளாக அழைத்து வந்தவர் யார் என்று சொன்னால் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதர் ஒரு ஊழியக்காரன்னு நாம் பார்க்கிறோம். ஒரு சுவிசேஷ ஊழியர் அவர். அவர் மரித்திருக்கக்கூடிய அந்த வேளையில் வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாலில், அபே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட பொழுது, அடக்கத்திற்காக அந்த இடத்துல அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அவருடைய நண்பர் ஒருவர் அழுது கொண்டிருந்தாராம். ரொம்ப நேரமாக அந்த காரியங்களெல்லாம் முடிவடைந்த பின்பு கூட அவரிடத்துல கேட்டார்களாம், எதற்காக நீங்கள் இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்டபொழுது, நானும் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களும் ஒரே பள்ளியில்தான் படித்தோம், ஒன்றாக உறங்கினோம், ஒன்றாக சாப்பிட்டோம், நாங்கள் சிறந்த நண்பர்கள், ஆனால் அவர் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தேவனால் அழைக்கப்பட்டவராக தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஏற்று நடத்தினார், அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் அந்த ஆப்பிரிக்க தேசத்தில், இன்றைக்கு அவரது மரணமானது மிகுந்த சமாதானமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன், ஆனால் நான் கர்த்தர் என்னை அழைத்த வழிகளை அறிந்து கொள்ளாதவனாக, அதில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவனாக நான் மிகவும் கடினமாக வாழ்ந்தேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், வெட்கத்தோடு கூட ஒரு பதிலை அவர் தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தரத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் வியாதிப்படும் பொழுது நமக்கு துன்பங்கள் வருகிறது. அதே நேரத்தில் அதை காட்டிலும் அதிகமான துன்பம் எது என்று சொன்னால், வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தோற்று போகக்கூடிய அந்த வேலை மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு வேலையாக அமைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனப்படினால் இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவரால் வரக்கூடிய பாடுகளை அவருக்கென்று நீ உண்மையாக ஜீவிப்பா என்று சொன்னால், நான் உன்னை நித்தியத்திலே கொண்டு சென்று உனக்கு ஒரு கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நான் அணிவிக்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் கிரீடங்கள் அநேகமாக யார் வந்து அதை சூட்டிக்கொள்வார்கள் என்றால், ராஜாக்களுக்கு மாத்திரமே கிரீடம் சூட்டப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்திலே, உலக வரலாற்றில் நம்முடைய ராஜா அவர் கிரீடம் சூட்டியிருந்தால் பரவாயில்லை, ஆனால் நமக்கு அவர் சொல்லுகிறார், நீ மரண பெரியந்த உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கார், நமது ராஜாவாக இருக்கிறார். நமக்கு தரப்பட்டிருக்க வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் மரண பரியந்தும் கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக, புத்தியீனமாய் வாழ்ந்தேன் என்று டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த ஊழியக்காருடைய நண்பர் சொன்னது போல் இராதபடி, அப்படியல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கத்தக்கதாக இந்த உலகத்திலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை புத்தியீனமாய் வாழ்ந்தேன் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்து நான் பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து இந்த உலகத்திலே ஒரு பெரிய சாட்சிகளாக ஜீவிக்க தேவன் நமக்கு என்ன செய்வார், ஒரு பெரிய கிருபையை அவர் செய்வார்னு நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் காத்திருக்கிறது. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவுக்கு என்று உண்மையான சாட்சியாக நான் வாழ்ந்து மரிப்பேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நித்தியத்தில் நமக்கென்று காத்திருக்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அறிவு இவ்வுலகின் மேதைகளை காட்டிலும் மேன்மையானதாக இருக்கும். அவரை பின்பற்றும் பொழுது உலகத்தின் ஞானிகளை காட்டிலும் நாம் சிறப்பானவர்களாக இந்த உலகத்தில் காணப்படுவோம் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பூவுலைகளே, பல்கலைக்கழகங்களால் கொடுக்க முடியாத பட்டங்களை நாம் பெற்றுக்கொள்வோம், இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய புத்திரர்கள், ராஜாக்கள், அவருடைய மகன்கள், மகள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மேலான சிலாக்கியத்தை, பட்டத்தை நாம் இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக.
அருமையான ஆண்டோட பிள்ளைகள, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன? நீ மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையாயிரு. உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று நமது ஆண்டவர் அந்த சிமர்னா சபைக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்தை போல அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தியீனமாய் வாழ்ந்தேன் என்ற வார்த்தை எனது வாயிலிருந்து வந்து விடாதபடிக்கு. இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடுகிற ஆண்டுடைய பிள்ளைகளாக, பல பாடுகளின் மத்தியில் கர்த்தரை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருந்து, இல்லையா, அந்த பட்டத்தை வந்து யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. சாத்தானோ பிற மனிதர்களோ நம் கிரீடத்தை என்ன கொள்ள முடியாது, நம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. இல்லையா, நம் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க வேண்டும். தேவ ஆவியின் வல்லமையினால் நாம் இதை சாதிக்க முடியும். இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் இவைகளின் மத்தியில் நான் எப்படி சாட்சியாக வாழ முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழக்கூடிய வேலையில், அருமையான ஆண்டவருடைய பிள்ளையில் அப்படி தானே, புத்தியீனமாய் வாழ்ந்தேன் என்று நம்மை பற்றி நாமே சொல்லக்கூடாதபடிக்கு அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய நண்பர் சொன்னது போல, என் வாயிலிருந்து வராதபடிக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள், நான் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் கவலைப்படாத ஆண்டுடைய பிள்ளையாக, கர்த்தருக்கென்று இந்த உலகத்தில் நான் உண்மையாக ஜீவிக்கக்கூடிய அந்த வேலையில் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நான் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும் என்றால், தேவாவின் வல்லமையினால் அந்த வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் இந்த உலகத்தில் என்று நாம் பார்க்கிற சாட்சியான ஒரு வாழ்க்கை. இல்லையா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. வெற்றி பெற்றவர்கள் தான் அந்த மேன்மையான நிலைமையை அடையத்தக்கது. அதனால் தான் ஆண்டர் சொல்கிறார், கொஞ்சமும் கவலைப்படாத படப்போகிற பாடுகளை குறித்து. ஏனென்றால் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறார். நாம் படக்கூடிய பாடுகளை, இல்லை அவர் பாடுகளை பட்டும் கூட பாவம் செய்யாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இறைவனாக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் இருக்கிறபடினால, என் பாடுகளை அவரது கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டுடைய பிள்ளையாக, அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அவர் பட்ட பாடவேடியாக நம்ம பட்டுட்டோம். இல்லையா, ஒன்றும் பண்ணாதவரை சிலுவையில் கொண்டு போய் கரைந்து கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம், பொறாமையினாலே. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடத்தை அருளும்படி தேவன் சீக்கிரமாய் வர ஆயத்தமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்க காரியங்கள், பெருந்தொற்று, இந்த வியாதிகள், இல்லையா, கொள்ளை நோய்கள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபம் என்று நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நான் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் சீக்கிரமாய் வந்து, அதாவது அவருடைய திருச்சபையை, மனவாட்டியாகிய நம்மை பரலோக வீட்டிற்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறார், நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அவருடைய வருகையில் அவரை சந்திக்க. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில், நீ மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாத, அஞ்சாத ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கத்தக்கதாக, உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், பாடுகள் இவைகளை குறித்து அருமையான ஆண்டுடைய பிள்ளையில நாம் அதிகமாக எண்ணாத ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் எப்படி ஜெயித்தாரோ சோதனைகளிலிருந்து, அதே போல் இல்லையா, அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று எபிரேயர் 2:10 வாசிக்கிறோம். இல்லையா, உபத்திரவங்களினால்தான் பூரணப்படுத்தப்பட்டாராம் இயேசுசாமியே. அதனால் நீ என்ன பண்ண, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் வாக்கு தத்துவம், படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில், புத்தியீனமாய் வாழ்ந்தேன் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வந்து விடாதபடிக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து வெற்றி சிறப்போம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. உலகத்தின் பாடுகளின் மத்தியில் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற எல்லா பலனும் சத்துவும் நமக்கு கொடுக்கப்படும். வைட்டமே யார் எழுதுகிறாங்க, டிசைர் ஆஃப் ஏஜஸ் புத்தகத்தில், பாவத்தை வெல்ல கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பலனெல்லாம் கொடுக்கப்பட்டதோ, பாவத்தை வெல்ல என்றால் பாவம் அவரை அண்டாதபடிக்கு இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தபோது, அதே வல்லமையும் சத்துவமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், கிறிஸ்துவுக்குள்ளான ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் சோதிக்கப்பட்ட வண்ணமாக அவரும் சோதிக்கப்பட்டார், அவர் சோதனையிலே நிலை நின்றார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நாம் அப்படிப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து வெற்றி மேற்கொள்கிறவர்களாக இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தான் நமக்கு என்ன செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்,
என் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கப்பட முடியாத பிரதான ஆசாரியர் எனக்கு இல்லை. எல்லா விதத்திலும் என்னை போலவே பாடுபட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினால் அவர் என்னிலே இருந்தால் நான் சோதனைகளை ஜெயிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன். இதுவே உண்மை என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த பாடலின் கடைசி அடியை பாடி நாம் நம்முடைய தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். தேவனே நீர் வெளிச்சம் என்றறிய இருளினில் வைத்திட்டாலும், என்னை இருளினில் வைத்திட்டாலும், என் கண்ணீர் வாழ்வு வானவில்லானால் அதுவே போதுமன்றோ. இயேசுவே ஆறுதல் நீரன்றோ, நெஞ்சினிலே விசாரம் பெருகையில் ஆறுதல் தந்திடுவீர். இயேசுவே அடைக்கலமாயிடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர். துக்கத்தினாலே கண்ணீர் பெருகையில் நம்பிக்கை நல்கிடுவீர், இயேசுவே நல்வழி காட்டிடுவீர், இயேசுவே நல்வழி காட்டிடுவீர். நெஞ்சினிலே விசாரம் பெருகையில் ஆறுதல் தந்திடுவீர், இயேசுவே அடைக்கலமாயிடுவீர். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வாரத்தின் மூன்றாம் நாளின் காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை தியான வேளையில் நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறீர், எதிர்காலத்தில் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து நாங்கள் மரித்து போவோம் என்றாலும் உடைய வருகையில் ஜீவ கிரீடத்தை கொடுப்பதாக எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ராஜாக்கள் மாத்திரமே இந்த காலங்களில் உலகத்தில் உலகத்தை ஆண்ட அரசர்களுக்கு மாத்திரமே கிரீடங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறீரப்பா. எங்களை நீர் ராஜாக்கள் என்று சொல்லுகிறீர், உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, அந்த ராஜாவாகிய நீர், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராகிய நீர் எங்களுக்கு இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, மரணபரிந்து உண்மையாக இருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திலே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்த வண்ணமாக இந்த நாளின் வேலைகளிலும் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உலகத்திற்குள்ளாக போகிறோம், நீரே எங்களுக்குள்ளாக இருந்து உலகம் எங்களுக்குள் வராதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதித்து தாரும். சீசமாக உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வியாதியஸ்தர்கள் பலவீனர்களை நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா பெருந்தொற்றினாலே அநேகர் இன்றைக்கு சிக்கி மிகவும் வேதனையான ஒரு நிலைமை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த பெருந்தொற்றை நீர் உலகத்தில் எடுத்து போடும் என்று நாங்கள் ஜெபிக்க மாட்டோம் அப்பா. ஏனென்றால் உடைய கோபாக்கினியின் கருவியாக நீர் அதை அனுப்பியிருக்கிறீர். ஆண்டவர், மெது மெதுவாக உடைய கோபம் தீரும் பொழுது அவனுடைய வல்லமைகளையும் சத்துவத்தையும் அந்த வியாதியுடைய பொட்டன்ஷியாலிட்டியை நீர் எடுத்து விடுவீர் என்று விசுவாசிக்கிறோம். அது ஒருவாது சரியாக சாதாரண காய்ச்சலை போல எங்களுக்கு மாறிவிடும் சில ஆண்டுகளிலே என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி சொல்லட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, நாங்கள் கேட்ட அந்த தலைப்பை போல புத்தியீனமாக வாழ்ந்தேன் என்று அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய நண்பர் சொன்னது போல நாங்கள் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, நான் உண்மையிலே வாழ்ந்தேன் என்று சொல்லியும் அதே நேரத்தில் உண்மையாக வாழ்ந்தேன் என்று சொல்லியும் அதே நேரத்தில் இதோ நீர் சொன்ன வண்ணமாக நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொன்ன வண்ணமாக ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தங்கி இருக்கட்டும் அப்பா. தேவ சமாதான வழியை ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நோமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பால் மறவாதே, ஆமேன்.